Hi, I'm Zee Tamil here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers, Event Anchor, MC Trainer, MC Manager, and founder of Chennai Event Emcees and Chennai Event Entertainers, and also Chennai Event Anchor Training.com. Recent times, on another event space create panna, engaloda training kaga, MC training induction program kaga, event space create panna. இது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது, நிறைய பண்ணியிருக்கேன். இது மாதிரி டாக்டர் மகாராஜாக்கு நான் ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த ஃபிளையர் ஸ்டடி ஆன உடனே இமீடியட்லி த ஃபர்ஸ்ட் திங் வாட் வி டு இஸ் கிரியேட் த ஈவென்ட்ஸ் பேஜ். ஸோ ஈவென்ட்ஸ் பேஜ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி தான் இந்த லைவ்ல பேச போறேன். ஸோ எதுக்காக ஒரு ஈவென்ட்ஸ் பேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ப்ரீவியஸ் அப்டேட் போடுறத நான் இமேஜ் போட்டிருந்தேன், இங்கே நான் லிங்க் அனுப்பி விடுறேன். நாங்கள் அந்த எம்சி ட்ரைனிங் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்க்கு ஈவென்ட்ஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவென்ட்ஸ் பேஜ்ன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு ஈவென்ட் நடத்த போறீங்க அப்படின்னா அதை பற்றி நான் டீடைல்ஸ் கொடுக்குற பேஜ் தான் ஈவென்ட்ஸ் பேஜ். அது எப்படி இருக்கும் மற்ற பேஜோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ண உடனே யூ கேன் ஸ்டார்ட் இன்வைட்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன யூஸ் அப்படின்னா, யூ கேன் அப்டேட் யுவர் ஈவெண்ட்ஸ். உங்களோட ஈவெண்ட் என்ன, ஈவெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், அதை பற்றின ஃபோட்டோ போடலாம், அதை நீங்கள் கவர் பிக்காக இருக்கலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், யூ கேன் ஸ்டார்ட் இன்வைட்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதுலேயே நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், நானும் டாக்டர் மகாராஜா. ஏன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணதுனால எனக்கு ஒரு லிமிடேஷன் இருந்தது, ஐ கேன் இன்வைட் அப் டு 500 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அது நான் நிறைய தடவை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. ஒரு ஒருத்தருக்கு மேபி அது டிஃபர் ஆகலாம், இல்லை ஸ்டாண்டர்டாக எல்லாருமே ஃபைண்ட் இருக்கலாம். பிகாஸ் ஐ கிரியேட்டட் லாட் ஆஃப் பேஜஸ் அண்ட் ஐ ட்ரைட் இன்வைட்டிங் பீப்புள். எனக்கு 500 இருக்க இன்வைட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும், என்னோட ஈவென்ட் பேஜ்க்கோ இல்லை விச் ஆஃப் தி பேஜ் ஐ எம் ஹோஸ்டிங். அப்போ அதை தாண்டி இன்னும் மற்றவங்க இன்வைட் பண்ணணும்னா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேன் இன்வைட். ஸோ இது செகண்ட் பார்ட், ஐ கம் டு இட் லிட்டில் லேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களோட ஈவெண்ட் டீடைல்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, யூஆர் அப்டேட்டிங் த டிஸ்கிரிப்ஷன், யூர் அப்டேட்டிங் த ஃபோட்டோ, இஃப் நீடட் வீடியோ லிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து போடலாம். செகண்ட், யூ கேன் ஸ்டார்ட் இன்வைட்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மாதிரி தமிழரசன் ஹஸ் இன்வைட்டட் யூ ஃபார் சோ அண்ட் சோ ஈவெண்ட் அப்படின்னு வரும். தே கேன் கிவ் அஸ் கோயிங் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட் கோயிங் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சர்வே மாதிரி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து அதில் வந்து கோயிங் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டுக்கு வருவாங்கன்றது கிடையாது. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் அது என்னன்னே தெரியாமல் ஒரு இன்வைட் வந்த உடனே வந்து அக்செப்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இது ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஓகே அது இப்போ எனக்கு ஒரு இன்வைட் வருது அப்படின்னா நான் கம்பல்சரி போவோம் அப்படின்னா ஐ கிவ் கோயிங். இல்லை எனக்கு போக முடியுமா இல்லையான்னு தெரியல, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஐ கிவ் இட் ஆஸ் இன்ட்ரெஸ்டட். ஏர்லியராக அந்த பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது மேபி இந்த ஆப்ஷன் இருந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் மாறிடுச்சு. அண்ட் இல்லை நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னா அது டிக்ளைன் ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஐம் நாட் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அது அப்டேட் பண்ணும்போது யூ கெட் அ டேட்டா, அட்லீஸ்ட் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, எவ்வளோ பேர் நீங்கள் ஃபர்தர் அப்ரோச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது இன்ட்ரெஸ்டட் நாங்கள் போட்டிருக்காங்க இல்லை கோயிங்னு போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பிசியில் போயிட்டு மெசேஜ் பண்ணலாம், இல்லை உங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன பண்ணி இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்கீங்க, டூ லைக் டு நோ தி ஃபர்தர் டீட்டெயில் சொல்லிட்டு நீங்கள் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் மெசேஜஸ் அவங்க நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் மட்டும் இன்வைட் பண்ணதில்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த லிங்கை வச்சு மற்றவங்க இன்வைட் பண்ண முடியும். எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஈவெண்ட்ஸ் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜை நீங்கள் மற்ற நிறைய போர்ட்டலில் அப்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் லாஸ்ட் மினிட் வந்து தெரிவாங்க, இன்றைக்கி சண்டே நான் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூன் உட்காந்து ஆன்லைனில் போயிட்டு ஈவெண்ட்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம். ஏதாவது ஈவெண்ட் இருக்கா, இல்லை டான்ஸ் ஈவெண்ட், அது மாதிரி ஏதாவது ஒன்று தேடுவோம். கூகுளில் போய் தேடுவோம், ஃபேஸ்புக்கில் கூகுளில் தேடும்போது சில போர்ட்டல்குள்ளே போவாங்க, லைக் ஈவென்ட் ஜெனி மாதிரி, புக் மை ஷோ மாதிரி, டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் டிக்கெட்டிங் வெப்சைட்குள்ளே போய் நம்ம லேண்ட் ஆகும். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி ஒரு ஈவென்ட் பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம்னா டேரெக்டாக இங்கே வந்து உங்களோட ஈவென்ட் பேஜ் வந்து நீங்கள் சில டிக்கெட்டிங் பார்ட்னர் சைட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். சில இடத்துல பெய்டாக இருக்கும், சில இடத்துல ஃப்ரீ. அது என்னென்ன ஃப்ரீ வெப்சைட்ஸ் இல்லை, மேபி நான் வேற ஒரு லைவ்ல பேச, இல்லை என்னோட பெய்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது அங்கே சொல்லித்தருவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஈவெண்ட்ஸ் பேஜ் வந்து யூ கேன் அப்லோட் இட் மற்ற போர்ட்டலில் வந்து, வெதர் இட் கேன் பி பெய்டு ஒன் ஆர் இட் கேன் பி ஃப்ரீ ஒன். அப்போ வந்து உங்கள் வெப்சைட்லேயே இல்லை உங்கள் ஃபேஸ்புக்கு எஸ்யூ தாண்டி அவங்க இன்னும் நிறைய எஸ்யூலாம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய டிராஃபிக் வரும். யாராவது உங்களுக்கு ஈவெண்ட்ஸை பற்றி தேடும்போது தே கெட் நோ அபவுட் யுவர் ஈவெண்ட் அண்ட் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் கண்டினியூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு ஈவெண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க, யாருக்கா நீங்கள் ஒரு ஃப்ளையர் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப செகண்ட் ஃப்ளையரோ செகண்ட் கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒன் செகண்ட் யூ நீட் டு பிங்க் இட். பட் அதுவே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயோ ஒரு இடத்துல காமனான இடத்துல போட்டிங்கன்னா யூ கேன் கீப் அப்டேட்டிங் இட். ஸோ தட் அந்த லிங்க் மட்டும் இருக்குன்னா போதும், அவங்க அந்த லிங்க் மூலமாக வந்து பார்க்கலாம். அதே விஷயம் தான் நீங்கள் ஈவெண்ட்ஸ் பேஜில் பண்ணுறீங்க. ஒன்ஸ் ஒரு ஈவெண்ட்டுக்காக ஈவெண்ட் பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கீப் ஷேரிங் ஒரு அப்டேட். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் போடலாம், அதுக்கப்புறம் சம்மந்தமான ஃபோட்டோஸ் பண்ணலாம். என்னதான் ஃபர்தர் அப்டேட் வந்து நீங்கள் அதில் பண்ண அது யார் யாரும் அந்த பேஜ் வந்து கோயிங் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அப்டேட் போகும். இல்லை யாரோ ஃப்ரெஷ்ஷாக அந்த பேஜ்குள்ளே வராங்களோ தே வில் கெட் டு நோ திஸ் டீடைல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக ஒரு ஈவெண்ட் பேஜ்க்கான ப்ளஸ் ஆர் பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். நான் திரும்ப புல்லட் பாயிண்ட் மாதிரி ஃபாஸ்ட்டாக என்னென்ன விஷயங்கள் சொல்லிடுறேன். ஒரு ஈவெண்ட் பேஜ் எதுக்காக வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்க சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் அன் ஈவெண்ட் பேஜ். அந்த ஈவெண்ட் பேஜ்க்குள்ளே என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம்னா யூ கேன் அப்டேட் யுவர் டிஸ்கிரிப்ஷன், யூ கேன் அப்டேட் ஃபோட்டோஸ் வீடியோஸ், அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் இன்வைட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் தி இன்வைட். உங்களோட ஃப்ரெண்டும் மற்றவங்க இன்வைட் பண்ணலாம். அண்ட் யூ கேன் அப்லோட் திஸ், எக்ஸ்போர்ட் திஸ் ஈவெண்ட் இன் அதர் டிக்கெட்டிங் பார்ட்னர் சைட் ஆல்சோ. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை அது பெய்டு வெப்சைட்டாக இருக்கலாம்,
அங்க நீங்க அப்லோட் பண்ணலாம். ஒரு கண்டினியூஷன் இருக்கும், நீங்க சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேஜ்ல நீங்க போட்டுருக்கலாம். உங்களுக்கு ஒரு சர்வே ஃபார்மெட்ல ஒரு சில டீடைல் கிடைக்கும், யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட், யார் யாரெல்லாம் கோயிங்னு போட்டுருக்காங்க, யார் யாரெல்லாம் இல்ல வரமாட்டேன்னு போட்டுருக்காங்க, அது வந்து உங்களுக்கு டேட்டா மார்க்கும், அதை வச்சு நீங்க ஃபர்தரான சில விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஈவெண்ட்ஸ் பேஜ். இது மட்டும் கிடையாது, இது மாதிரி இன்னும் இந்த ஈவெண்ட்ஸ் பேஜை எவ்வளவு நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஓகே, இவன் நான் சொன்ன இந்த வீடியோ பார்த்து நீங்க ஈவெண்ட்ஸ் பேஜ் தான் கிரியேட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். பட் இது எப்படி இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும், அதை எப்படி அந்த டேட்டா அனலிஸ் பண்ண முடியும், ஒரு ஒரு ஈவெண்ட் பேஜ் கிரியேட் பண்ணும்போது அதுல இருந்து என்ன லேர்னிங் எடுத்துக்க முடியும் அப்படின்றத நீங்க வந்து எங்கேயாவது ஒர்க் ஷாப்போ, ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப்போ, டிஜிட்டல் ஒர்க் ஷாப்போ அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய பேசுறதுனால என்ன ஒர்க் ஷாப் எடு எடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் டில் மந்த்ஸ் பேக் ஐ வாஸ் செல்லிங் ஐ நாட் டேக்கிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் பிகாஸ் ஐ நாட் அ குவாலிஃபைட் பர்சன் டு ட்ரெயின் டேக் தட். நான் வந்து டாக்டர் மகாராஜா கத்துக்கிட்டு இருக்கேன், பட் நான் இன்னொருத்தருக்கு வந்து ப்ரொஃபஷனலா சொல்லி தரலாமா அப்படின்னா ஐ நாட் அ சர்டிஃபைட் ஒன். பட் நவ் டாக்டர் மகாராஜா இஸ் கிவன் மீ கன்சர்ன் தட் நீ அது மாதிரி கேட்கறாங்கன்னா தாராளமா எடு, I will guide you, we can do that together அப்படினு சொல்லிருக்காரு. So I want to learn digital marketing and online marketing. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ட்ரெண்ட் புரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆன்லைன் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் வே, இட்ஸ் மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னு தெரியுது. பட் எங்கேயோ வந்து ஏதோ உங்களுக்கு பார்த்து கத்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து பண்றாங்க, இல்ல சில பேர் வந்து கண்ணுக்கு தெரியாம கரெக்டான இடம் இல்லாம எங்கெங்க போய் ரீச் ஆயிட்டு either they spend more money or they spend more time ஃபைனலா ரிசல்ட் வராமையும் போறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன் என்னன்னா, நிறைய பேர் அட்டன் பண்ற சில ஒர்க்ஷாப்ல ஒர்க்ஷாப்க்கு மணி பே பண்றது இல்லாம அதை முடிச்சு நீங்க வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணா திரும்ப அங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுன்ற மாதிரி தான் நிறைய இடத்துல கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நீங்க வந்து நான் எப்பவுமே சொல்லணும், வென் யூ ஸ்பெண்ட் மோர் ஆன் ட்ரைனிங் யூ ஸ்பெண்ட் லெஸ் ஆன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நாங்க, நானும் டாக்டர் மகாராஜா இருக்கும். ஸோ எங்களோட ட்ரைனிங் மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் ட்ரைனிங் காஸ்ட் மட்டும் தான் இருக்கணும் தவிர, நீங்க அதை முடிச்சு நீங்க போய் அப்ளை பண்றதுல 90-95% ஆஃப் த திங்ஸ் விச் டசன் நீட் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க டேரக்டா டே ஒன்ல இருந்தே போய் அப்லோட் பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஈவென்ட் பேஜ் பத்தி சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ட்ரைனிங். நான் இந்த ஈவென்ட் பேஜ் நான் பேசுறது மூலமா நீங்க எவ்வளவு பேருக்கு அது புரிஞ்சு நீங்க அதை ஈவென்ட் பேஜ் கிரியேட் பண்ணி தட்ஸ் கோயிங் டு கிவ் யூ ரிசல்ட். இதுக்கு நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண போறது கிடையாது, நீங்க எந்த போர்ட்டலுக்கும் போய் எஸ்யூக்கு எதுக்கும் பண்ண போறது. பட் நீங்க இந்த ஒரு ஈவென்ட் பேஜ் கிரியேட் பண்றது மூலமாவே உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் லெவல் உங்களால ஒரு க்ரோத் காமிக்க முடியும், உங்களோட ஈவெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல உங்களுடைய ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும். ஸோ அதை மாதிரி தான் எங்களுடைய ட்ரைனிங் இருக்கும். யூ ஸ்பெண்ட் ஆன் ட்ரைனிங் பட் வி டோன்ட் என்கரேஜ் யூ ஸ்பெண்டிங் ஆன் மார்க்கெட்டிங் அண்டர்ஸ் தர் இஸ் அ ரியல் நீட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீயா காஸ்ட் எஃபெக்டிவா என்ன பண்ண முடியுமோ தட்ஸ் வாட் வி டீச். ஸோ இப் லைக் நோ மோர் டீடைல் அபவுட் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் யூ கேன் ஐதர் காண்டாக்ட் மீ ஆர் டாக்டர் மகாராஜா. You can contact me on my mobile number 900-308-7198. That's it for now. Good night. Stay blessed. This is MC Thamizharasan signing off from Chennai Event MCs and Chennai Event Entertainers.